ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், இயல் 3 பயிற்சி 3.1 ஏழாம் கணம் என்ன கொடுத்துருக்காங்க. சோமு ஒரு உந்து வண்டின்னு என்னது, ஸ்கூட்டர், பைக்கர் மற்றவர்களிடமிருந்து ரூபாய் 28,000 வாங்கி அதனை பழுது பார்க்க ரூபாய் 2,000 செலவு செய்தார். பிறகு அதனை 30,000 விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்கன்னு சொல்கிறார். முதல்ல வாங்கிய விலை, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாரு, 28,000 வாங்குறார். பழுது பார்க்க செலவு, ₹2,000 ரிப்பேர் பார்க்குறார். அப்போ அடக்க விலைனா ரெண்டையும் கூட்டணும். இவ்வளோ விலைக்கு வாங்கி இவ்வளோ ரூபா செலவு செய்கிறார் இல்லையா, ஸோ அந்த பொருளினுடைய மொத்த அடக்க விலை எவ்வளவு அப்படின்னா 30,000 அடக்க விலை. எவ்வளவுக்கு விற்கிறாரு, அதே 30,000 விற்றுறார். ₹30,000 செலவழித்து 30,000 விற்றுறாருனா லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அடக்க விலை வந்து விற்பனை விலைக்கு ஈக்குவலாக இருக்கனால லாபமும் இல்லை நட்டமும் இல்லை.